பாம்பன் அருகே நிலை கொண்டுள்ள புரேவி புயல் கன்னியாகுமரி பாம்பன் இடையே இன்று இரவு அல்லது நாளை அதிகாலை கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள புரேவி புயல் இலங்கையின் தலைமன்னார் பகுதியில் நேற்றிரவு கரையை கடந்து தற்போது பாம்பனுக்கு அருகே சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. தொடர்ந்து மேற்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி மன்னார் வளைகுடாவில் நகர்ந்து வரும் இந்த புரேவி புயல் கன்னியாகுமரிக்கு 230 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. தற்போது 16 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் புரேவி புயல் பாம்பன் கன்னியாகுமரி இடையே இன்றிரவோ அல்லது நாளை அதிகாலையிலோ கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தலைமன்னாரில் நேற்றிரவு கரையை கடந்த புரேவி புயலால் அங்கு கனமழை பெய்தது. 200 மில்லிமீட்டர் வரை மழை பதிவாகியிருப்பதாகவும் பெரிய அளவுக்கு புரேவி புயல் சேதத்தை ஏற்படுத்தவில்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாம்பன் அருகே நிலை கொண்டுள்ள புரேவி புயலால் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் தென் தமிழகத்தில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, சிவகங்கை மாவட்டங்களிலும் கேரளாவில் தெற்கு பகுதியில் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, ஆலப்புழா மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடல் நிலவரம் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் என்றும் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் மற்றும் தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீச வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் 5ஆம் தேதி வரை மீன்பிடி நடவடிக்கைகள் முற்றிலுமாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தெற்கு தமிழக பகுதிகளில் புயல் காரணமாக கூரை வீடுகள், மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்பு வயர்கள், நெற்பயிர், வாழை, பப்பாளி மரங்கள் ஆகியவை சேதமடையக்கூடும் என்றும் தாழ்வான பகுதிகளில் கடல் நீர் உட்புக வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புரேவி புயல் கரையை கடப்பதை ஒட்டி தமிழகம் முழுவதும் பரவலாக அனைத்து மாவட்டங்களிலும் நல்ல மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ராமேஸ்வரம் பாம்பன் பகுதியில் தற்போது இந்த புயல் காரணமாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருவதால் மீனவர்கள் படகுகளை பாதுகாக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த பகுதியில் கடந்த 24 மணி நேரமாக மிதமானது முதல் கனமழை வரை தொடர்ந்து பெய்து வருகிறது. ராமேஸ்வரம் பகுதியில் மட்டும் 12 சென்டிமீட்டர் மழை பதிவானது. பாம்பன் பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. பலத்த காற்றும் வீசி வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் சராசரியாக 80 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்த மாவட்டத்தில் நேற்று முதல் மழை பெய்ய தொடங்கியது. நேற்றிரவு காற்றுடன் மழை இருந்தது. இன்று அதிகாலை முதலே மாவட்டம் எங்கும் பரவலாக கனமழை காணப்படுகிறது. இன்று காலை வரை அதிகபட்சமாக திருத்துறைப்பூண்டியில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவானது. தொடர் மழை காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்த ஏரியிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து காவலூர், குன்றத்தூர், நத்தம், திருமுடிவாக்கம், திருநீர்மலை ஆகிய பகுதிகளில் தாழ்வான இடங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக ஆரணி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் ஏரியிலிருந்து 3000 கன அடி வீதம் இன்று காலை தண்ணீர் திறக்கப்பட்டதையடுத்து தற்போது இந்த தண்ணீர் மாவட்ட எல்லையான சுருட்டப்பள்ளி வந்தடைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கரையோரத்தில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் பொன்னையா எச்சரிக்கை விடுத்துள்ளார். நெல்லை மாவட்டம் தாமிரபரணி ஆற்றுப்பகுதியில் மாவட்டத்திற்கான சிறப்பு அதிகாரி கருணாகரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தாமிரபரணி ஆற்றங்கரை பகுதி மற்றும் தாழ்வான பகுதியில் உள்ளவர்கள் வெள்ள அபாயம் ஏற்பட்டால் உடனடியாக பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அம்பாசமுத்திரத்தில் தேசிய பேரிடர் குழு தயாராக வைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். இதனிடையே கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொதுமக்கள் குளிக்க செல்ல வேண்டாம் என்றும் தாழ்வான பகுதியில் வசிப்பவர்கள் முகாம்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் மாநகராட்சி நிர்வாகம் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தி வருகிறது. நாகை மயிலாடுதுறை மாவட்டத்தில் புயல் காரணமாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புயல் சின்னத்தின் மையம் கோடியக்கரைக்கு தென்பகுதியில் மையம் கொண்டிருப்பதால் இன்று மாலை வரை, அதாவது புயல் கடந்து செல்லும் வரை, மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்சமாக வேதாரண்யத்தில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்கள் எவரும் கடலுக்கு செல்லவில்லை. படகுகள் கரையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. கடல் மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுகிறது.
தஞ்சாவூர் மாவட்டத்தில் இரண்டு நாட்களாக தொடர்ந்து நல்ல மழை பெய்து வருகிறது. இதுவரை 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.